கருவேப்பிலை விவசாயம் பண்ணி 25 வருஷமாக நான் பண்ணிட்டுருக்குறேங்க. 25 வருஷமாக பண்ணதால் லாபகரமாக தான் இருக்குதுங்க. இந்த கருவேப்பிலை வெள்ளாமல் பண்ணுறதை விட வேறு வெள்ளாமை விட இது கருவேப்பிலை பெஸ்ட்டுங்க. கருவேப்பிலை நம்ம ஏரியாவில் இப்போ ஒரு எங்கள் அப்பா காலத்துலேருந்து கருவேப்பிலை தான் பண்ணிட்டுருக்கேன். நான் வந்து 25 வருஷமாக பண்ணிட்டுருக்குறேங்க. நம்ம ஏரியாவில் வந்து மேட்டுப்பிள்ளைய தாலுக்காவில் வந்து ஒரு முல்லையவளையம், தேரம்பாளையம், மாதனூர், காலட்டியூர், அப்புறம் கிட்டம்பாளையம், மங்களக்கரை, புதூர், இந்த ஏரியா ஃபுல்லாக கருவேப்பிலை தாங்க. நம்ம ஏரியாவிலேயே மேக்ஸிமம் நம்ம பெல்லாதி கிராமத்தில் அந்த காலத்துலேருந்து 175 வருஷம் இருந்து இந்த கருவேப்பிலை பேர் வாங்கினது நம்ம தேரம்பாளைய ஊர் தாங்க. அவனாசியோ, சேலமோ, திண்டுக்கல், திண்டிவனம், வேலூர், தேனி, கம்பம் எல்லாமே இங்கே வந்து கருவேப்பிலையை எடுத்துகிட்டு போகிறாங்க. நான் இப்போ நான் வந்து 25 வருஷம் இந்த கன்று சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லா ஏரியாவும் கொடுத்துருக்குறேன். மகாராஷ்டிராவுக்கு கொடுத்துருக்குறேன், பூனாவுக்கு கொடுத்துருக்குறேன், அப்புறம் இப்போ பெங்களூர், அப்புறம் மைசூர், ஒசூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், வாணியம்பாடி, இந்த ஏரியா போகிற திண்டிவனத்துக்கு இப்போ கேட்டுருக்குறாங்க. இப்போ நம்மளைய பார்த்த விவசாயம் கிட்டத்தட்ட ஒரு 75% கருவேப்பிலை போட்டிருக்குறாங்க. நான் எல்லா ஏரியாவுக்கும் போயிருக்கிறேங்க. கருவேப்பிலை மகசூலும் நல்ல மகசூலும் நல்ல வெள்ளம் நல்ல காசுங்க. 6 மாதம் நல்ல ரேட் கிடைக்குதுங்க. 6 மாதம் ஒரு 20 ரூபா 15 ரூபாக்குள்ளே விற்கிதுங்க. 6 மாதத்துக்கு ஒரு 50 ரூபா 45 ரூபா 40 ரூபாக்குள்ளே விற்கிதுங்க. 100 ரூபாய்க்கு விற்றுதுங்க. இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி 100 ரூபாய்க்கு விற்றுதுங்க. விவசாயம் வந்து நல்ல சாகுபடிக்கு கருவேப்பிலை உகந்ததாக இருக்குதுங்க. கருவேப்பிலை விட்டு வாழை போட்டிருக்குறாங்க. ஆனால் கருவேப்பிலை இப்போ நானே வாழை போடலான்ட்டு இருந்துட்டு கருவேப்பிலை தான் பெஸ்ட்டு, வாழையெல்லாம் காற்றுக்கு எல்லாம் விழுந்துருது, அதனால் இப்போ ஆகாதுன்ட்டு கருவேப்பிலை எல்லோரும் மேக்ஸிமம் மறுபடியும் கருவேப்பிலை போடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து அதிகமாக சாகுபடி பண்ணுறது வந்து சேலம் மாவட்டம் தாங்க. சேலம் மாவட்டத்தில் இங்கேருந்து பார்த்து தான் சேலம் மாவட்டத்தில் போய் எல்லாருமே அங்கேருந்து தலையெடுத்து வர்றாங்க. இங்கேயும் தலை பத்தலைங்க. இங்கே தலை இருந்தாலும் டெய்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 டன் 25 டன்னு வியாபாரம் ஆகிட்டு இருக்குங்க. எல்லா மசாலா கம்பெனிக்குமே கருவேப்பிலை தேவைப்படுதுங்க. அதனால் கருவேப்பிலை வந்து இனி நல்ல ஒரு ரேட்டு கிடைக்குதுங்க. ஒரு 2000 ஏக்கர் 3000 ஏக்கர் கருவேப்பிலை இருக்குங்க. நம்ம ஏரியாவில் காட்டு பண்ணி தொந்தரவு அதிகங்க. வன விலங்குகளால் நம்மளுக்கு பாதிப்பு. மக்கா சோளம் போட்டாலும் எடுக்க முடியறது இல்லைங்க. தக்காளி போட்டாலும் எடுக்க முடியறது இல்லைங்க. மயில தொந்தரவு அதிகம். தக்காளி தர்பூசணி போட்டாலும் எடுக்க முடியறது இல்லைங்க. அரசாணி போட்டாலும் எடுக்க முடியறது இல்லைங்க. அதனால் வாழைக்கு வந்து தள்ளிடுதுங்க. பண்ணி வந்து கூலி பறித்து வாழை விழுக்காட்டி காயெல்லாம் தின்னு போடுதுங்க. சின்ன கண் நடும்போதே தோண்டி விட்டுருதுங்க. ஏன்னா வந்தாலும் தள்ளி விட்டு போய் எல்லாம் லாஸுங்க. தென்னை போட்டு பார்த்தா தென்னையும் வந்து தின்னு போடுது, எல்லாம் தோண்டி போட்டு போயிடுதுங்க, அடிச்சு போட்டு போயிடுது. அதனால் நம்ம கருவேப்பிலை வந்து எங்களுக்கு உகந்ததாக இருக்குதுங்க நம்ம ஏரியாவில். அதனால் அனைத்து விவசாயிகளும் இந்த கருவேப்பிலையே இந்த வனவிலங்கு தாக்குறதுனால இந்த கருவேப்பிலை போட்டோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஏதாவது விவசாயம் லாபகரமாக கிடைக்குங்க. 8 மாசம் பலனுக்கு வருதுங்க. 8 மாதம் கழித்து 3 மாதத்துக்கு ஒரு டைம் கட்டிங் பண்ணுறோம். வருஷத்துக்கு 4 கட்டிங் பண்ணுறோங்க. அதனால் களை வெட்டினோடனே உருவுறோம். இந்த தலையில் கீழே இருக்க தலையில் முத்தின தலையை உருவி விட்டு மருந்தடித்து களை வெட்டி விட்றோம். 2 களை வெட்டினா போதுங்க கருவேப்பிலைக்கு. 2 களை வெட்டினோம்னா அது கருவேப்பிலை வந்துடுங்க. மருந்து ஒரு 15 நாளைக்கு பனி காலத்தில் வந்து ஒரு கிராப்புக்கு ஒரு 6 மருந்து அடிக்கணுங்க. 15 நாளைக்கு ஒரு மருந்து அடித்தே ஆகணுங்க. 6 மருந்து அடிக்கணுங்க. இப்போ இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி வரைக்கும் அடிக்கணுங்க. பிப்ரவரிக்கு மேலே அப்புறம் நாங்கள் மாதத்துக்கு ஒரு மருந்து அடித்தாலே போதுங்க. மருந்து அடித்தாலும் மருந்தில் இந்த ஆனால் என்னென்னா இந்த டிசம்பர்லேருந்து நல்லா ரேட் கிடைக்குங்க. ஆனால் தலை வர்றது இந்த பனிக்கு நம்ம ஊட்டி பக்கமாக இருக்கிறதுனால பனிங்கிறதுனால கொஞ்சம் தலை வர்றதில்லைங்க. பனி பேஞ்சால் தலை வர்றதில்லைங்க. அதனால் மற்றபடி வெயில் காலத்துக்கெல்லாம் நல்லா வருதுங்க. வெயிலுக்கு உகந்தது கருவேப்பிலைங்க. செங்காம்பு வந்து நல்லா ஸ்மெல் இருக்குங்க. இது தலை நல்லா வருதுங்க நம்ம ஏரியாவில். கருவேப்பிலை செங்காம் கருவேப்பிலை தாங்க உலகம் முழுவதுமே விரும்புகிறாங்க. யார் கேட்டாலுமே செங்காம் கருவேப்பிலை இருக்குதுங்க. இது இங்கே விட்டால் வேற எங்கேயும் வளராதுங்களா? வளருங்க. வளர்ந்தாலும் நம்ம ஏரியாவில் வர்ற மாதிரி வெளியே இந்த ஆத்தூர், சேலம் வர்றது ஸ்மெல் வர்றது இல்லைங்க. நம்ம ஏரியாவில் தான் நல்ல கிளைமேட்டு, நல்ல பூமியோட மண் தன்மை நல்லா இருக்கிறதுனால நம்ம ஏரியாவில் மேட்டுப்பாளைய ஏரியாவில் நல்ல மகசூல் கொடுக்குதுங்க. எந்த பிரச்சனையும் இல்லை கருவேப்பிலைனால. வருஷம் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கராவுக்கு நல்லா விவசாயம் பண்ணாங்கன்னா ஒரு 1.5 லட்சம் ரூபா 2 ரூபா வரைக்கும் ஒரு ஏக்கராவுக்கு கிடைக்குங்க. அஸ்வினி இந்த வெள்ளைப்பூச்சி மாதிரி வருதுங்க. அந்த வெள்ளைப்பூச்சி வந்து உட்காந்ததுன்னா இந்த பூரா வெள்ளையாயிருங்க. கருவேப்பிலை லாஸ் ஆயிடுதுங்க. இந்த தலையில் வந்து இந்த பனித்தண்ணி உட்காருங்க. இந்த பனித்தண்ணி உட்காரும்போது வெயில் வந்ததுன்னா அப்படியே சூடேறி தண்ணி ஓட்டி விழுந்துருங்க. கீழே கருப்பு நோய் விழுந்து அது தண்ணி அதுவும் வேஸ்ட்டாக போயிடுங்க. அதுக்குமே நாங்கள் என்ன பண்ணுறோம், காலையில் எழுந்திரிச்சு தலையை ஆட்டி விட்டு தலையை ஆட்டி விட்டோம்னா கையிலேருந்து பவர் ஸ்பேரில் அடிச்சு விட்டோம்னா தண்ணி கீழே விழுந்ததுன்னா அது நோய் வர அதையும் காப்பாற்றிக்கலாம். ஆனால் எல்லாமே பண்ணி கஷ்டப்பட்டு பண்ணுறோம். ஆனால் இருந்தாலும் அந்த 6 மாதத்துக்கு விலை கிடைக்குதுங்க. அதுக்கு மேலே விலை கொஞ்சம் கம்மியாக கிடைக்குதுங்க. 15 ரூபா 20 ரூபா 10 ரூபா இப்படி விற்கிதுங்க. இப்போ இந்த வருஷம் வந்து 25 ரூபா கம்மி விற்கலைங்க. இந்த வருஷம் நல்ல ரேட்டு தாங்க.
அதனால் ஒரு தொழிற்சாலை வந்து அமைச்சு கொடுக்குறக்கு கவர்மெண்ட் அரசாங்கம் வந்து ஒரு தொழிற்சாலை நம்மளுக்கு இந்த பதப்படுத்துறது, இந்த ட்ரையரு இந்த மகசூல் கம்மியாக இந்த 10 ரூபா 20 ரூபா விற்கும்போது நம்மளுக்கு ஒரு குளிர்சாதன இது வந்து பண்ணி கொடுத்தாங்கன்னா, ட்ரையர் பண்ணி கொடுத்தாங்கன்னா, ஒரு தொழிற்சாலை பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கு. கவர்மெண்ட் மதசல கம்பெனியும் இந்த கூலிங் பதப்படுத்துகிற கம்பெனியும் ஒன்று கம்பெனி பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு நல்லாயிருக்கு. இன்னும் விவசாயம் இன்னும் அதிகமாக பண்ணுவாங்க. இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட இப்போ 2000 ஏக்கர் பண்ணுறாங்கன்னா இன்னொரு 3000 ஏக்கர் ஒரு 1000 சேர்த்தி இன்னொரு 3000 ஏக்கர் மகசூல் பண்ணுவோம். விவசாயம் நல்ல ஒரு செல்வாக்கு இருக்குங்க நம்ம ஏரியாவில். மற்றபடி காட்டு பண்ணிக்கு இதெல்லாம் மற்ற விவசாயம் பண்ணோம்னா வாழை தாக்குறதுங்க, கருவேப்பிலை வந்து வாழை தாக்கிறதுங்க. அப்புறம் மற்ற வெண்டைக்காய் செடி ஒன்றும் பண்ணுறது இல்லைங்க. தக்காளி நட்டாலோ தட்டைக்காய் நட்டாலோ எதுவுமே நட்டம்தான் எங்களுக்கு. கருவேப்பிலைனால எங்களுக்கு எந்த பெனிஃபிட்டு நல்லா இருக்குங்க.